வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுதி அரேபியாவில் புது ரூல் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். 2021 மார்ச்லேருந்து ஃபைனல் எக்ஸிட்டும் ரீஎன்ட்ரி எல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி செஞ்சுக்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. இப்போ சவுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், புது ரூல் வந்திருக்கு. மார்ச் மாதத்தில் புது ரூல் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபைனல் எக்ஸிட் விசாக்கும் ரீஎன்ட்ரி விசாக்கும் நம்மளே பண்ணிக்கணும். நம்மளே அப்சரில் போய் நம்மளே எக்ஸிட் அடிச்சுக்கணும், இல்லை நம்மளே கஃபாலை மாற்றிக்கணும். ஸோ இதேமாதிரி நிறையா ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்காது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் விசா எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம விசா வந்து சில பேர் கபிலுக்கு மேலே பிடிக்காதிருக்கலாம், சில கபில் வந்து குரூப்பில் தாட்டி போட்டிருக்கலாம். ஸோ இதேமாரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு அப்புறம் அதில் எப்படி எக்ஸிட் விசா உங்களுக்கு அந்த நியூ அப்டேட் வந்திருக்கா, ஸோ வந்திருந்தால் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸிட் போகணுங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மொபைலை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியட்டும். உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் அப்சர்னு சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்சரில் தான் நம்மளே பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, அப்சர் கியூஆர் கியூசி அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்சரில் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்சரில் தான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விசா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ரூல் இருக்கா இல்லையானே ஃபஸ்ட் நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அப்டேட் வந்திருக்கானாலும் பார்த்துருவோம். ஓகேங்களா? அதனால் இப்போ ஆல்ரெடி அப்சர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்சர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இக்காம இல்லைனாலும் எப்படி அப்சர் ஓப்பன் பண்ணுறது, இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க இதை கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்சரில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ, யூசர் நேம்னா உங்கள் இக்காமா நம்பரும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்க. அது லாகின் பண்ண பிறகு உங்கள் அப்சரில் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி வரும், ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும், உங்கள் மெசேஜாக வந்துடும் அந்த நம்பருக்கு. ஸோ அந்த நம்பரை அந்த மேலே வந்துருக்கு, வரும் 1142 வந்துருக்காங்க. ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணி மறுபடியும் லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்சருக்குள்ளே போயிடும். பாருங்கள், அப்சருக்குள்ளே போகும். இந்த அப்சருக்குள்ளே போன பிறகு பாருங்கள் என்னோட ஓப்பன் ஆகிட்டு என் பேர் வந்துட்டு கீழே பார்த்தா சர்வீஸ்னு இருக்குது. இதேமாதிரி ஒன்று வெஹிக்கிள் இருக்குது, 2-3 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது, 4 அது ஒர்க்கர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஒர்க்கர்ஸு. இப்போ ஒர்க்கர்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம இதேமாதிரி 4 இருக்கும். ஓகேங்களா? இதே மொத்தம் 5 இருக்கும். ஆனால் நமக்கு என்ன, நம்ம ஒர்க்கர், அதனால் ஒர்க்கர் சர்வீஸ்னு இருக்குல்ல, அதை போய்க்கணும். ஃபஸ்ட்டு என்கொரி, நம்ம விசா ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண வரோம். அந்த என்கொரிக்குள்ளே போனீங்கன்னா அது கீழே இருக்குது, எக்ஸிட் அண்டு ரீஎன்ட்ரி விசா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. பாருங்க, 1, 2, 3, 4 இடத்துல எக்ஸிட் அண்டு ரீஎன்ட்ரி விசா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நிறையா ஸ்பான்சர் இருக்குது. ஸோ அது நமக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் இக்காம நம்பர், உங்கள் ஸ்பான்சர் ஐடி, அதாவது உங்கள் கபிலோட ஐடி, இந்த ஸ்பான்சர் ஐடி எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த இமேஜு, அப்புறம் விசா நம்பரு, அந்த பாஸ்போர்ட் நம்பர், இதெல்லாம் போட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் விசா இந்த எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஒர்க்கிங் விசாவா ஆக்டிவிட்டியில் இருக்கா, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிடும். முக்கியமாக உங்கள் இக்காம நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்பான்சர் ஐடி, இந்த ஸ்பான்சர் ஐடி எப்படி எடுக்கிறது, உங்கள் கபிலோட ஸ்பான்சர் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுட்டு உங்கள் அதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே எடுத்து ஸ்பான்சர் ஐடி டைப் பண்ணி வியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுவிடும். சப்போஸ் உங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொசி அப்படின்னு ஒரு ஆல்ரெடி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கொசி GOCSI கொசி அப்படின்னு இருக்கும், சென்ட்ரல் இன்சூரன்ஸு. ஸோ அதில் கான்ட்ராக்ட், நம்ம கான்ட்ராக்ட் எத்தனை இயர் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் அதுக்குள்ளே போய்க்கணும். அதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, சரி கான்ட்ராக்ட் எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படி தான் எக்ஸிட் அடிக்க முடியும். அப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் இந்த ஒர்க்கர்ஸ் வந்து சர்வீஸ்னு பச்சை கலர் கொடுத்துருக்கல. ஸோ அந்த சர்வீஸ் பச்சை கலர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்கொயரி பார்த்துட்டோம், என்கொயரியில் வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனால் நமக்கு எக்ஸிட் அடிக்கணும், நீங்கள் கான்ட்ராக்ட்டும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு. ஸோ அந்த எக்ஸிட் அடிக்கணும். ஸோ எக்ஸிட் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். மறுபடியும் சர்வீஸில் போவோம். ஏன்னா ஒர்க்கர்ஸ்குள்ளே போய் ஒர்க்கரில் போய் சர்வீஸ்னு இருக்கும், சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நியூ ரூலுங்கிறதால நமக்கு அந்த ஆப்ஷன் இன்னும் அப்டேட் ஆகலை.
தெளிவாக சொல்கிறேன், அந்த ரூலு அப்டேட் ஆகலை. நான் கண்டிப்பாக அப்டேட் ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி எக்ஸிட் அடிக்கணும்னு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நம்மளே நமக்கு எக்ஸிட் அடிக்கணும்னு ரூல் வந்திருக்கு, ஆனால் நம்ம அப்சல் அப்டேட் ஆகலை. நீங்கள் பார்த்தாவே தெரியும், சர்வீஸில் போய் பார்த்துட்டோம், எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம், அது இன்னும் வரல. உங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் செக் பண்ண முடியும், அது எக்ஸிட் அடிக்கணும்னு இன்னும் அப்டேட் வரல. நான் வந்துடும் கூட சீக்கிரம், இன்னும் 1 வீக் 2 வீக்ஸில் வந்துருமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்லேயே நம்ம போடுறோம். எப்படி எக்ஸிட் அடித்து போகிறதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்கள் முன்னாடியே அப்சலில் செக் பண்ணுறப்பட்டா இல்லை, நான் அடுத்து இன்னொரு அப்சலில் குவா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். ஸோ அதுலேயும் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கா இல்லையானு. இதில் அப்சரை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்கலை, இல்லவே இல்லை, ஓகேங்களா. அதுக்காக எப்படி எக்ஸிட் போகிறதுனா, எப்போதுமே உங்கள் கபிலுக்கோட உங்கள் கபிலோட கொஞ்சம் கனெக்ஷன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் நம்ம கையாலே எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்க எல்லாமே இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. சவுதி சவுதி தான் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கூடாது, வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒர்க்கர்ஸ்குள்ளே போய் நம்ம என்கொயரி தேடி பார்த்தாலே சர்வீஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளேயே தேடி பார்த்துட்டோம், அதுக்குள்ளே ஆப்ஷன் அப்சரில் வரலை. ஒன்று கியூஆன்னு ஒன்று இருக்குது, கியூஐ டபிள்யூஏ கியூஆன்னு இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு கஃபாயிலாக சேஞ்ச் பண்ணி எக்ஸிட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுலேயும் போய் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இருக்கா இல்லையா, எக்ஸிட் அடிக்க முடியுமா என்ன நான் சொல்லிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். ஆனால் இந்த அப்சரில் பொறுத்தவரையும் அந்த ஆப்ஷன் அப்டேட் ஆகலை, ஓகேங்களா. உங்கள் ஸ்டேட்டஸ் உங்கள் இப்போதைக்கு விசா எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்து பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். குரூப்பில் போட்டாங்க இல்லை சம் இது தரல, இதில் கஃபாலா மாற்றலை அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்பான்சர் ஐடி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் சொல்லணும்ல. அதேமாதிரி ஸ்பான்சர் ஐடி எப்படி எடுக்கிறதும் நான் இப்போ சொல்லி கொடுத்துறேன். ஸ்பான்சர் ஐடி எங்கே இருக்கோ நம்ம அதாவது நம்ம கபிலோட ஐடி நம்பர் அது எங்கே இருக்கும், அது இருந்தால் தானே நம்ம போட்டு ஸ்டேட்டஸ் எடுக்கப்பட முடியும். அது பண்ணும் ஃபஸ்ட்டு விசா டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் வழியாக உங்கள் எக்ஸிட்டு பண்ண முடியாது, நான் மறுபடியும் தெரிய சொன்னால் அப்சர்வ் வழியாக உங்கள் எக்ஸிட் பண்ண முடியாது. அதுக்கு வேறு குவான்னு அப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காத தெரிஞ்சுக்கங்க வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வழியாக எப்படி எக்ஸிட் அடிக்கிறது அப்படிங்கிறது அதில் அப்டேட் வந்துருச்சாங்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்கள் அதில் அப்டேட் வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதான் இது அப்சரை பார்த்தோம் டீடைல் ஃபுல் டீட்டெயில் தெரியும். உங்களை ஸ்பான்சர் ஐடி எப்படி எடுக்குதுன்னு நம்ம இப்போ சொல்லிடுறேன். ஸ்பான்சர் ஐடி மறுபடியும் போங்க, உங்களுக்கு தெரியும் அப்சர் ரெண்டு அப்சர் இருக்குது, அப்சர் இண்டிவிஜுவல்னு இருக்குது. அப்சர் இண்டிவிஜுவல்னா டிஜிட்டல் இக்காமா, நம்ம ஆல்ரெடி டிஜிட்டல் இக்காமா எப்படி ஓப்பன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க. டிஜிட்டல் இக்காமா ஓப்பன் பண்ணுங்க, ஆக்சஸ் டிஜிட்டல் கோட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணாமல் உங்கள் டிஜிட்டல் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். டிஜிட்டல் இக்காமா நம்ம இக்காமா மறந்துட்டாலும் உங்கள் டிஜிட்டல் இக்காமலாம் வந்துடும். இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடின்னு இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்பான்சர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஸ்பான்சர் ஐடியில் கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் எனக்கு ஸ்பான்சர் ஐடியாக மறைச்சி காட்டுறேன், உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்பான்சரை எடுத்துக்கணும். உங்கள் இக்காம நம்பர் ஸ்பான்சர் ஐடி விசா நம்பர் எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு விசா எப்படி ஸ்டேட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணதும் உங்கள் எக்ஸிட்டு அப்சர் வழியாக எக்ஸிட் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் அப்டேட் வரல, அப்சரில் இன்னும் அப்டேட் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கியூவான ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு நான் கேள்வி. ஸோ அதுக்குள்ளேயும் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், உடனே கையோடு செக் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போட்டுறேன். அப்சர் வழியாக பண்ண முடியாது, ஒன்று எக்ஸிட் விசா எப்பொழுதும் ஏன் சஜஷன் வேணா, உங்கள் கபிலுக்கும் உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸிட் அடித்தாலும் சரி, நீங்கள் கஃபால மாத்திரம் சரி, லீவ் இருந்தாலும் சரி, உங்கள் கபில் நினச்சா ஒரே 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் உங்களை நமக்கு புது ஆளுங்க, அரபி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறதால நம்ம என்ன உங்களால் நடக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால் எங்கே கபிலை ஐஸ் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ மறக்க நான் அடுத்த வீடியோவில் குவால எப்படி எக்ஸிட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்டேட் ஆகுதாங்களோ அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சவுதி அமல்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.